நாம் இப்போ நின்றுட்டு வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் ஒன்றியம். காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் மெயின் வில்லேஜான திம்மாபுரம் அப்படின்ற வில்லேஜில் இருக்கிறோம். கோயிலில் இந்த திம்மாபுரம் வில்லேஜில் இரண்டு நாள் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார சம்பந்தமான பயிற்சி வந்து இரண்டு நாள் பயிற்சி இருந்தது. இதில் வந்து யார் வந்திருக்கிறாங்கன்னா விபிஆர்சி பிஎல்எஃப்னுடைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அந்த ட்ரைனிங்க்கு. இந்த பணியில் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு சோஷியல் மேப் வரைஞ்சிட்ருக்காங்க. இந்த சோஷியல் மேப்பில் எல்லா விதமான சோஷியல் மேப்பும் இருக்கும். கோயில் எங்கே இருக்குது, தண்ணி நீர் ஆதாரம், தண்ணி டேங்க் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கூரை வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு, இது எல்லாமே எதுக்காக எடுக்கிறாங்கன்னா இந்த கிராமத்தில் மொத்தமாக எத்தனை வீட்டில் கழிவறை இருக்குது, எத்தனை வீட்டில் கழிவறை இல்லை, இந்த கழிவறை இல்லாத வீட்டுக்கு என்ன வந்து ஒரு செயல்திட்டம் பண்ண போகிறாங்க, அதாவது மார்க்கிங் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்க வேண்டியது, அப்ளிகேஷன் வாங்க வேண்டியது எல்லாமே இந்த விபிஆர்சி பிஎல்எஃப் இருக்கக்கூடிய சுகாதார குழு அப்படின்னு வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த சுகாதார குழு கிராமம் இருக்கிறதுனால மூணு பேரை எடுத்துருக்குறாங்க. இந்த மொத்த உறுப்பினர்களும் அங்கே இருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து இந்த டாய்லெட் வந்து பயன்பாட்டை வந்து கண்காணித்தல், அதாவது டாய்லெட் கட்டுறது, கட்டின டாய்லெட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ எல்லா ஒரு அம்சமும் நிறைந்த ஒரு ஊராக இருக்குது. உங்கள் ஊரில் இதுதான் இல்லைன்றதுக்கே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அப்படி அதில் ஒருத்தர் வந்து ஓஹோ நான் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், குளிக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க சார். இல்லை, அதில் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு காய்ச்சல் வரும், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே சொன்னேன் சார். அப்படின்னா இதுக்கு மேலே கூட்டு போகிறதுனா பாத்ரூம் போய் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த மீட்டிங் வந்த பின்னாடி இல்லை, நம்ம கொஞ்சமே இருக்கிற இடத்துலயே நம்ம கட்டிக்கலாம், நம்ம பொண்ணு ஒன்று வச்சுன்னு இருக்கிறோங்க, அதனால இந்த வசதியிலே கட்டிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணி கட்டிட்டோங்க சார்.